வெல்கம் டு நந்தினி சமையல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க வீட்டிலே சிம்பிளாக எப்படி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு கேட்டாங்க, அதுதான் இப்போ சொல்கிறேன். முதல்ல வெறைய சாப்பாடு நம்ம வடிச்சிக்கணும். ஒரு 70% தான் சாப்பாடு வெந்திருக்கணும். ரொம்ப சாப்பாடு மாதிரி வேக வைக்கக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெறைய வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். வாழல எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து வெட்டி வச்ச காய்கறியை போடுறேன். நான் வந்து கேரட்டு, பீன்ஸ், கோஸ் போட்டிருக்கேன். நல்லா பொடி பொடியாக நறுக்கி போடணும். அப்போ தான் இது எண்ணெயிலே நல்லா வதங்கும். இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வேக வைக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை எதுக்குன்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால் கொஞ்சமாக சர்க்கரை. இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகுத்தூள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாஸ், தக்காளி சாஸ். நீங்கள் கடையில் விற்கிற தக்காளி சாஸே போடலாம். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் குடமிளகா இருந்துச்சுன்னா குடமிளகா கொண்டு போட்டுக்கோங்க. நான் குடமிளகா போடலை. குடமிளகா தான் ஆனால் உண்மையிலே ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃப்ளேவர் தரும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.